சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக தலைமை தேர்தல் அலுவலகத்தை இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் திறந்து வைத்திருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராவதில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது தேர்தல் அலுவலகம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பணிகள் இங்கு மேற்கொள்ளப்படும், விவரங்களை பதிவு செய்யலாம். குறிப்பாக தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தீவிரமாக ஒவ்வொரு கட்சிகளும் ஈடுபடக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த வகையில் பாஜகவும் 39 தொகுதிகளுக்கும் தேர்தல் அலுவலர்களை திறந்ததை போல தலைமை தேர்தல் அலுவலமாக சென்னை அமைந்தற்கரையில் தற்போது இந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக தமிழ்நாடு பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் முதல் முறையாக வந்திருக்கிறார். பாஜக தலைவர் அண்ணாமலை, சுதாகர் ரெட்டி, அதேபோல நயினா ராகேந்திரன், எச் ராஜா உள்ளிட்ட பல நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவினுடைய இந்த கூட்டணி விவகாரங்கள் குறித்து அரவிந்த் மேனன் பல்வேறு கட்சி நிர்வாகிகளுடன் பேச இருப்பதாக தகவல்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக நம்மளோடு ஒரு சிறிய நேர்காணலை அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி ஈடுபட்டார்கள். அப்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி குறித்தான இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவீர்களா என்ற கேள்வி வந்து முன்வைத்த போது, பொறுத்திருந்தீர்கள் பாருங்கள் என்ற அடிப்படையில் ஒரு பதிலை வந்து அரவிந்த் மேனன் நியூஸ் எயிட்டிற்கு பிரத்யேகமாக கொடுத்திருக்கிறார். அதே போல சுதாகர் ரெட்டியும் அதற்கு ஒரு பதில் அளித்தார். குறிப்பாக பாஜகவை பொறுத்தளவுக்கு அதனுடைய கதவுகள் திறந்தே இருக்கிறது. யார் வேண்டுமானாலும், பிரதமரை ஏற்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் கூட்டணியில் இணையலாம் என்ற அடிப்படையில் தற்போது அந்த பேச்சுவார்த்தை இருந்ததாக, தொடர்ச்சியாக அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தேசிய தலைமை ஏற்கனவே கூட்டணி விவகாரங்கள் குறித்து பல்வேறு முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும், அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள், அதாவது மறுக்கவில்லை, கூட்டணி பேசவில்லை என்ற மறுப்பு கருத்துக்கள் வரவில்லை, ஆனால் பொறுத்திருந்து பாருங்கள் என்று தெரிவித்திருப்பது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியிடையே பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாலு, நன்றி. வேல்முருகன் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.